இன்றைக்கி நம்ம 2022 ரிலீஸ் ஆன கோல்டு அப்படிங்கிற ஒரு சர்வைவல் த்ரில்லர் படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தோட ஒன்லைனர் பற்றி சொல்லணும்னா, ஒரு ஆபத்தான பாலைவனத்து வழியாக கடந்து போகிற நம்ம ஹீரோ அந்த பாலைவனத்தில் ஒரு மிகப்பெரிய தங்கப்பாறை இருக்கிறத கண்டுபிடிக்கிறான். ஆள் நடமாட்டமே இல்லாத அந்த இடத்துல அவ்வளோ பெரிய தங்கப்பாறையை சொந்தமாக்கிக்க என்னெல்லாம் பண்ணுறாங்கிறது தான் படத்தோட கதை. இதுக்கு மேலேயும் டைம் வேஸ்ட் பண்ணாமல் ஸ்ட்ரெயிட்டாக கதைக்குள்ளே போயிடலாம். படத்தோட ஓப்பனிங் சீனில் நம்ம ஹீரோவை தான் காட்டுறாங்க. இந்த சரக்கு பொருளெல்லாம் கொண்டு போவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு ட்ரெயினில் நம்ம படத்தோட ஹீரோவை காட்டுறாங்க. அதுக்கப்புறமா ஒரு இடத்துல வந்து ட்ரெயின் நிக்குது. அந்த இடத்தை பார்த்தாலே ஒரு வறண்டு போன ஒரு பாலைவனம் மாதிரிதான் இருக்கு. அப்படி அந்த ஊருக்குள்ள வரோம். அப்ப அங்க ஒரு இடத்துல ஒரு வயசான ஒருத்தர் வந்து டிவி பார்த்துட்டு இருக்காரு. அவர்கிட்ட வந்து, நான் இந்த மாதிரி ஒருத்தர் பாக்குறதுக்கு வந்திருக்கேன், என்னைய காம்பவுண்ட் கூட்டிட்டு போறதா சொல்லியிருக்காரு, இங்க வேற யாராச்சும் இருக்காங்களா அப்படின்னு கேட்கும்போது, அந்த பெரியவர் கண்டுக்கிறாரே இல்ல, அவர் பாட்டுக்கு டிவி பார்த்துட்டு இருக்காரு, அட்லீஸ்ட் பாத்ரூமாச்சும் எங்க இருக்குன்னு சொல்லியாரு நம்ம ஹீரோ கேட்க. அதுக்கு மட்டும் அந்த பக்கம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி கையை காட்டாரு. நம்ம ஹீரோவும் அப்படி இப்படியுமா பாத்ரூமை தேடி வந்தா அது கருண கொடூரமா இருக்கு. சரின்னு வேற வழி இல்லாம பாத்ரூம்குள்ள போய் உட்கார்ந்தா வெளியே யாரோ வந்து, ஏம்பா நீ தான் காம்பவுண்டுக்கு போறதா வந்திருக்கியா, என் பேரு கீர்த்தி, நான் தான் உன் டிரைவரு, சட்டு புட்டுன்னு வேலையை முடிச்சிருவா அப்படின்னு ஒருத்தன் வந்து சொல்லிட்டு போறான். இப்ப அப்படியே கட் பண்ணா அந்த காம்பவுண்டுக்கு தான் போயிட்டு இருக்காங்க. அந்த காம்பவுண்டுக்கு போறது ஒன்றும் சாதாரண விஷயம் இல்லை, ரோடெல்லாம் ரொம்பவே மோசமா இருக்கும். சில இடத்துல நம்ம போறதுதான் ரோடாவே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கீர்த்து வந்து சொல்லிட்டு ஒரு நோட் புக் எடுத்து, கேஸுக்கு $100, வாட்டருக்கு $20, டீசல் அது இதெல்லாம் சேர்த்து மொத்தமா $320 ஆகும் அப்படின்னு சொல்லும் போது, எது $320 மொத்தமாவே $200 தான் ஆகும்னு சொன்னாங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்ல, இதோ பாரு தம்பி என்ன தவிர யாருமே அந்த காம்பவுண்டுக்கு போறதுக்கு வரமாட்டானுங்க, உனக்கு எதுவும் பிரச்சனை சொல்லு, இப்பவே வண்டியை திருப்பிடுறேன் அப்படின்னு கீர்த்து வந்து சொல்ல, இல்ல இல்ல எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிட்டு, $320 ஏசியை கூடி போடலாம் அப்படின்னு, ஏசியை ஒன் பண்ணா ஏன் வண்டியில ஏசி எல்லாம் போடக்கூடாது, இன்ஜின் சீஸ் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு சட்டுன்னு ஏசி ஆஃப் பண்ணி விட்டுறான். நம்ம ஹீரோக்கு செம்ம காண்டு, என்ன பண்றது வேற வழி இல்லாம அமைதியா உட்காந்துருக்கான். இப்படியே போயிட்டு இருக்கும்போது திடீர்னு வண்டி பஞ்சர் ஆகிருது. அதை கூட நம்ம ஹீரோவை தான் சரி பண்ண சொல்றான். ஏன்னு கேட்டா, உன் டிரைவர் ராப்பாவில் வண்டி ஓட்டுனா இருந்தா இந்த மாதிரி வேலையெல்லாம் நீ தான் பண்ணணும் அப்படிங்கிறான். நம்ம ஹீரோவும் வேற வழி இல்லாம டயரை மாத்திட்டு இருக்கும்போது திடீர்னு பார்த்தா நாங்க கத்துற சத்தம் கேக்குது. என்னன்னு பார்த்தா காட்டு நாய் பசியில ஒன்னத்தையும் ஒண்ணு அடிச்சு தின்னுட்டு இருக்குங்க. இந்த கீர்த்தி என்ன பண்றான்னா, அந்த நாயை திரத்தி விட்டுட்டு மத்த நாய் வந்து வழி தாங்க முடியாம துடிச்சிட்டு இருக்கு, ஒரு கல்லெடுத்து அந்த நாய் தலையிலேயே அடிச்சு சாகடிக்கிறான். நம்ம ஹீரோவும் ஒரு மாதிரி பார்த்துட்டு அப்படியே டயரை மாத்திட்டு இருக்கான். அதுக்கப்புறமா டயரெல்லாம் மாத்திட்டு அங்க இருந்து கிளம்புறாங்க. அதுக்கப்புறமா நைட்டும் ஆயிருது. ஒரு இடத்துல நெருப்பை மூடிட்டு ரெண்டு பேருமே உட்காந்துருந்து பேசிட்டு இருக்காங்க. எதுக்காக நீ காம்பவுண்டுக்கு போற அப்படின்னு கேட்கும்போது, உடனே பாக்கெட்ல இருந்து ஒரு நோட்டீஸ் மாதிரி ஒன்று எடுத்து கொடுக்குறான். அதுல என்ன இருக்குன்னு பார்த்தா, இந்த இடத்துக்கு வாங்க, 4 மாசத்துல உங்க லைஃபே மாறிடும் அப்படின்னு போட்டுருக்கு. உடனே சிரிக்க ஆரம்பிச்சிடறாங்க கீர்த்தி. உனக்கு இந்த இடத்த பத்தி தெரியாதுல்ல, நானும் இந்த இடத்துக்கு போயிருக்கேன், வேலை என்ற பேர்ல சாவடிப்பானுங்க, தூங்குறதுக்கெல்லாம் நேரமே தரமாட்டானுங்க, வேலை ரொம்பவே கஷ்டமா இருக்கும், உன்னை பாக்குறது வேற பல மாதிரி தெரியுது, காஞ்சி போயிருப்பானுங்கடா, கண்டம் பண்ணிருவாங்கடா அப்படின்னு கீர்த்து சொல்லும்போது, எதுவா இருந்தாலும் என்னால சமாளிக்க முடியும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இப்ப அப்படியே கட் பண்ணா அந்த காம்பவுண்டுக்கு தான் போயிட்டு இருக்கானு. கீர்த்து வந்து நல்லா தூங்கிட்டு இருக்கான். நம்ம ஹீரோ தான் வண்டி ஓட்டிட்டு இருக்கான். இவன் தான் நல்லா தூங்கிட்டு இருக்கான் அப்படின்னு ஏசியை போட்டு விட்டுறான். ஏசியை போட்டு கொஞ்ச நேரத்தால இன்ஜின் ஹீட் ஆகி கதற ஆரம்பிக்குது. கீர்த்து தூக்கத்துல இருந்து எந்திரிச்சு என்னடா பண்ணி வச்சு அப்படின்னு கத்தும் போது வண்டியும் அப்படியே ஸ்டாப் ஆகுது. கீர்த்து வெளியே வந்து காட்டு கத்து கத்துறான், நான் தான் அவன் டப்பையை சொன்னல அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோ அப்படியே அமைதியா உட்காந்துருக்கான். என்ன பண்றேன்னு தெரியாம அப்படியே வெளியே வந்து சிம்பிளா சொல்லி சொல்றான். கீர்த்து வந்து இப்ப கொஞ்சம் லைட்டா கூல் ஆகுறான். நம்ம ஹீரோ அப்படியே கொஞ்சம் தள்ளி வந்து பாத்ரூம் போயிட்டு இருக்கும் போது ஏதோ ஒன்னு அப்படியே மினுங்குற மாதிரி இருக்கு. என்னடா அப்படின்னு தடவி பார்த்தா அது அப்படியே ஒரு மாதிரி தங்க மாதிரி இருக்கு. அப்படியே ஸ்லோவா எந்திரிச்சு என்ன பண்ணலாம்னு ஜோசிச்சுட்டே நிக்கிறான். அங்கடா பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு கீர்த்து வந்து கத்த நம்ம ஹீரோ அப்படியே அமைதியா நிக்கிறான். திடீர்னு என்ன நினைச்சானோ தெரியல, இங்க வா இங்க கொஞ்சம் வந்து பாரு அப்படின்னு கீர்த்த கூப்பிடுறான். கீர்த்தும் வந்து லைட்டரால ஹீட் பண்ணி பார்த்தா உண்மையிலேயே அது தங்கம் தான். கட் பண்ணா ரெண்டு பேரும் சேர்ந்து தங்கத்தை சுத்தி தோண்ட ஆரம்பிக்கிறாங்க. தோன்றாங்க அது ரொம்ப பெருசா போயிட்டே இருக்கு, இது சரி வராதுன்னு கார்ல கைத்தாளம் கட்டி எடுத்து பாக்குறாங்க. அப்பையும் நகர்ற மாதிரி தெரியல, மறுபடியும் வந்து தோண்ட ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே தோண்டிட்டு இருக்கும்போது கீர்த்து வந்து, இப்படியே தோண்டிட்டு இருந்தா கொஞ்ச நேரத்துல இருட்டிடும், சூரியன் மறையறதுக்குள்ள நெருப்பை பத்த வைக்கிறதுக்காக விறகுகள் எடுக்கணும், இல்லனா அந்த காட்டு நாய்களுக்கு நம்ம இரையாயிடும் அப்படின்னு சொல்ல விறகுகள் எடுத்து நெருப்பை பத்த வைக்கிறாங்க. இந்த கீர்த்துக்கு ஒரே சந்தோஷம், சந்தோஷத்துல அப்படி இப்படியுமா குதிக்கிறோம். இப்ப அப்படியே கொஞ்சம் நைட் ஆகுது. கீர்த்து வந்து, இப்படியே நம்ம தோண்டிட்டு இருந்தா எந்த பிரயோசனமும் இல்ல, நம்ம ரெண்டு பேர்ல ஒரு ஆள் ஊருக்குள்ள போய் JCP எடுத்துட்டு வரணும், அப்பதான் இந்த தங்கத்தை வெளியெடுக்க முடியும், நான் இங்கே இருக்கேன், நீ போயிட்டு என்ன பண்ணு JCP எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோ என்ன சொல்றான்னா, நான் இந்த ஊருக்கு இப்பதான் வரேன், எங்கெங்க என்ன இருக்குன்னு எனக்கு எப்படி தெரியும், உனக்கு தானே எல்லாம் தெரியும், நீ போனதான் சரியா இருக்கும் அப்படின்னு சொல்ல கீர்த்து வந்து யோசிச்சுட்டு, நீ சொல்றதும் கரெக்ட் தான், நான் போறதுதான் சரியா இருக்கும், ஆனா கண்டிப்பா லேட் ஆகும், நம்ம இங்க வாரத்துக்கே 2 நாள் ஆயிடுச்சு, போறதுக்கு 2 நாள், வாரத்துக்கு 2 நாள், குறைஞ்சது 4 நாள் ஆச்சும் ஆகும், அதை மட்டும் நீங்க தாக்குப்படுத்தி இருந்துருவே அப்படின்னு கேட்கும்போது, என்னால இருக்க முடியும், நான் எப்படியும் சமாளிச்சு இருந்துருவோம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இப்ப அப்படியே கட் பண்ணா காலமே விடியுது. கீர்த்து வந்து முடிஞ்சளவு சாப்பாடு தண்ணி எல்லாத்தையும் கொடுத்துட்டு ஒரு சேட்டலைட் போன் ஒன்னையும் கொடுத்துட்டு அங்கிருந்து கிளம்புறான். அப்படியே கீர்த்து போனதுக்கு அப்புறமா அந்த தங்க பாறை மண்ணெல்லாம் போட்டு மூடிட்டு தங்கறதுக்கு தேவையான வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்கான். அப்படியே கேமராவை ஜூம் அவுட் பண்ணி காட்டுறாங்க பாருங்க, சுட்டரிக்கிற சூரியன் சுத்தி வர எந்த மரமும் கிடையாது, நடுவுல ஒரே ஒரு பட்டை மரம் ஒண்ணுதான் இருக்கு, அதுல
கையில சீட்டை கட்டிட்டு அப்படியே உட்காந்துருக்கான். அதுக்கப்புறமா நைட்டுக்கு நெருப்பு பத்த வைக்க தேவையான விறகுலாம் எடுத்துட்டு வரோம். இப்ப நைட்டும் ஆயிடுது. நெருப்பு பத்த வச்சுட்டு உட்காந்துருந்து சாப்பிட்டு இருக்கும் போது சுத்தி வேற அந்த காட்டு நாய்களோட உருமல் சத்தம். எப்படா இந்த நெருப்பு அணையும் அப்படின்னு பாத்துட்டு இருக்குங்க. இப்ப அப்படியே கட் பண்ணா காலம் விடியுது. நம்ம ஹீரோ கண் முழிக்கிறதே அந்த தங்கத்தை பார்த்துதான். அதுக்கப்புறமா கொஞ்சம் தள்ளி போய் காலை கடன் எல்லாம் முடிச்சிட்டு இருக்கும் போது ஹீத்து கிட்ட இருந்து போன், அந்த சேட்டலைட் போன்ல இருந்து கால் வருது. அப்படியே விட்டுட்டு அரக்க பறக்க விழுந்தடிச்சு ஓடி வந்தா அந்த போன் கோல் கட் ஆயிடுது. அப்படியே உட்காந்துருந்து அந்த தங்கத்தையே பார்த்துட்டு இருக்கான். அதுக்கப்புறமா அந்த தங்கத்தை அப்படியே மூடி வச்சுட்டு வழக்கம் போல நைட்டுக்கு தேவையான விறகெல்லாம் புறக்கிட்டு இருக்கும் போது கொஞ்சம் தூரமா ஏதோ ஒன்னு மினுங்குற மாதிரி இருக்கு. என்னவா இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்தா ஒரு பெரிய பிளைட் ரொம்ப காலத்துக்கு முன்னாடியே கிரஷ் ஆயிட்டு இருக்கும் போல. ஏதாவது கிடைக்குமா அப்படின்னு உள்ள வரான். உள்ள வந்து பார்த்துட்டு அப்படியே கொஞ்ச நேரம் உள்ளேயே உட்காந்துடுறான். கொஞ்ச நேரம் இருந்து யோசிச்சுட்டு அந்த பிளைன்ல இருந்து சின்ன சின்ன பார்ட்ஸா பிரிச்சு எடுக்கிறான். தகரம் கதிர் அப்படின்னு எல்லாத்தையும் எடுத்து ஒன்னா கட்டிட்டு அங்கிருந்து தர தரன்னு இழுத்துட்டு தங்கம் இருக்கிற இடத்துக்கு வரான். வந்ததுக்கு அப்புறமா அந்த பார்ட்ஸை வச்சு சின்னதா டென்ட் மாதிரி ஒன்னு கட்ட ஆரம்பிக்கிறான். மறுபடியும் அந்த பிளைட் இருக்கிற இடத்துக்கு வந்து இன்னும் கொஞ்சம் பார்ட்ஸ் எடுத்துட்டு வந்து அந்த டெண்டை கட்டி முடிக்கிறான். செம்மைய டயர்டாகி அப்படியே படுத்துடுறான். சூரிய வெளிச்சம் வந்து மூஞ்சில விழுறது கூட தெரியாம செம்ம தூக்கம். கொஞ்ச நேரத்தில் அப்படியே எந்திரிச்சு பாக்குறான். மூஞ்சி ஃபுல்லாவுமே கொப்பளம் கொப்பளமா வந்துட்டு இருக்கு. செம்ம தலையடியில அந்த தங்கத்துக்கிட்ட வந்து அமைதியா உட்காந்துருக்கான். அப்போ அந்த தங்கத்துக்கு மேல ஒரு தேல் இருக்கிறத பாக்குறான். அந்த தேல் கூட பேச ஆரம்பிக்கிறான். உன்ன பாத்தியா, உங்ககிட்ட ஒரு தங்க பாறையே இருக்கு, ஆனா அதை வச்சு உன்னால எதுவுமே பண்ண முடியல அப்படின்னு அந்த தேல் கூட பேசிட்டு இருக்கும் போது திடீர்னு ஒரு கல் எடுத்து அந்த தங்க பாறை குத்தி உடைச்சு ஒரு பகுதியை பிரிச்சு எடுக்கிறான். அந்த தங்கத்தை வச்சு பாத்துட்டு இருக்கும் போது கீத்துக்கிட்ட இருந்து கோல், என்னால இப்போதைக்கு வர முடியாது, இன்ஜின் ஓவர் ஹீட் ஆகி சீஸ் ஆயிடுச்சு, முடிஞ்சளவு வேகமா வரும் அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோ வந்து இந்த மாதிரி அந்த தங்கத்துல இருந்து ஒரு பகுதியை உடைச்சி எடுத்துட்டு அப்படின்னு சொல்ல கீத்து வந்து, உனக்கு அது போதுமா, உனக்கு இந்த பைத்தியமா பிடிச்சிருக்கு, அந்த தங்கம் மட்டும் நமக்கு சொந்தமா ஆயிடுச்சுன்னா நம்ம தாண்டா ராஜா, எதுவும் முட்டாள்தனமா பண்ணிடாது, நான் எவ்வளவு சீக்கிரம் வர முடியுமோ அவ்வளவு சீக்கிரமா வர அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோவும் ஓகே சொல்லிட்டு போனை கட் பண்றான். இந்த பஞ்சாயத்துல நம்ம ஹீரோ வந்து விறகெடுக்க மறந்துட்டான். கொஞ்சம் விறகுதான் இருக்கு, அதை வச்சு எப்படியோ சமாளிச்சிட்டு இருக்கும் போது சுத்தி வேற காட்டு நாய்களோட உருமல் சத்தம். நெருப்பு வேற கம்மியாயிட்டே இருக்கு. நம்ம ஹீரோக்கு விடிய விடிய தூக்கமே இல்ல. எப்படியோ அந்த ராத்திரியை சமாளிச்சிடுறான். இப்ப அப்படியே காலம் விடியுது. நம்ம ஹீரோ வந்து குடிக்கிறதுக்கு தண்ணி எடுத்துட்டு இருக்கும் போது பக்கத்துல பார்த்தா ஒரு பாம்பு ஒன்னு வந்துட்டு இருக்கு. சாப்பிட்டு வேற நாள் கணக்காகுது, எப்படியாச்சும் அதை அடிச்சு சாப்பிட்டணும் அப்படின்னு பாஞ்சு பிடிக்கலாம்னு பார்த்தா அது சாதாரணமா போயிட்டு இருக்கு. பாம்பு அட்டாக் பண்றதுல இருந்த கொஞ்சம் தண்ணியை தட்டி விட்டுறான். அவ்வளவுதான், சாப்பாடும் இல்ல இப்ப தண்ணியும் இல்ல. பயங்கரமா கத்திட்டு இப்ப அந்த பிளேனுக்கு தான் வரேன், ஏதாச்சும் எடுக்க முடியுமான்னு அப்படியே உள்ள வந்து பாத்துட்டு இருக்கும் போது தூரத்துல திடீர்னு பார்த்தா யாரோ வர்ற மாதிரியே இருக்கு. உடனே போயிட்டு உள்ள போய் ஒளிஞ்சுக்கிறான். ஆனா அது போற மாதிரியே தெரியல. ஏம்பா கொஞ்சம் வெளியே வரையா, யாரு நீ, இங்க என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு அந்த லேடி கேட்கும் போது இவங்க யாருன்னு பார்த்தா இந்த பாலைவனத்திலேயே வாழக்கூடிய ஒரு வகையான இனத்தை சேர்ந்தவங்க. நம்ம ஹீரோ வந்து அப்படியே அமைதியா நிக்கிறான். உன் மூஞ்சியும் எப்படி இருக்கு, உனக்கு தண்ணி ஏதாச்சும் வேணுமா, அந்த பக்கமா கொஞ்சம் தூரமா போனா வாட்டர் ஹோல் இருக்கும் அப்படின்னு அந்த லேடி சொல்லும் போது இங்க நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்ல, ஆமா இதெல்லாம் எடுத்துட்டு எங்க கொண்டு போற அப்படின்னு கேட்க நம்ம ஹீரோ அப்படியே அமைதியா நிக்கிறான். உன்னை பார்த்தாலே சரியில்லையே அப்படின்னு சொல்லிட்டு விறுவிறுன்னு நம்ம ஹீரோ இருக்கிற அந்த தங்கம் இருக்கிற இடத்த நோக்கி நடக்க ஆரம்பிக்கிறாங்க. ஏ கொஞ்சம் நில்லு, நான் இங்க இருக்கிற குப்பையை தான் அரைச்சிட்டு இருக்கேன், நீ வேணா அந்த பிளேன் எடுத்துக்கோ, நான் இங்கிருந்து கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அங்கிருந்து கிளம்புறான். ஆனா அந்த லேடி விடுற மாதிரி தெரியல. நம்ம ஹீரோ பின்னாடியே வராங்க. நீ யாரையாச்சும் கொலை பண்ணிட்டியா, இல்லன்னா சட்டவிரோதம் ஏதாச்சும் பண்ணிட்டு வந்துட்டியா அப்படின்னு அந்த லேடி கேட்க, என் ஃப்ரெண்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், என்னைய பிக்கப் பண்ண வந்துட்டு இருக்கேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்ல, அப்படின்னா இந்த இடத்துக்கு எப்படி வந்த அப்படின்னு துருவி துருவி கேள்வி கேட்டுட்டு இருக்கும் போது ஒரு கட்டத்துக்கு அப்புறமா நம்ம ஹீரோக்கு செம்மையா காண்டாயிடுது. இதோ பாரு என்னைய பிக்கப் பண்ண என் ஃப்ரெண்டு வந்துட்டு இருக்கான், இதுக்கு மேலையும் என்னை ஃபாலோ பண்ணது அப்படின்னு கோவமா நம்ம ஹீரோ சொல்ல, நீ சொல்றது பொய்ன்னு நல்லாவே புரியுது, உனக்கு இப்ப பயங்கரமான தலையடி இருக்குல்ல, உன்னோட மூஞ்ச பார்த்தாலே தெரியுது, நீ நல்லா ரெஸ்ட் எடுக்கணும், இல்லைனா உனக்கு மோசமான ஹெலூசினேஷன்லாம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தங்க இருக்கிற இடத்துக்கு தான் போறாங்க. நம்ம ஹீரோக்கு இதுக்கு மேல என்ன பண்றேன்னு தெரியல. நில்ல நில்லுன்னு சொல்லி பயங்கரமா கத்துறான். ஆனா அந்த லேடி கண்டுக்கிறாவே இல்ல. அந்த கேம்புக்கு வந்து இந்த நாலு தகரம் தான் உன்னோட ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலா, இங்க ஏதோ தப்பா இருக்கே, நீ எதையோ எங்கிட்ட இருந்து மறைக்கிறல்ல, யாரோடய இந்த இடத்துக்கு வந்திருக்க, இங்க வந்ததுக்கு அப்புறமா ஏதோ பெரிய பிளான் ஒன்னு போட்டிருக்கீங்க, இங்க ஏதோ இருக்கு, அதனாலதான் என்னை இந்த இடத்துக்கு அலோவ் பண்ற இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே பக்கத்துல இருந்த சவல் எடுத்து அந்த லேடியோட தலையில ஒரு அடி, அந்த இடத்துலயே அந்த லேடி செத்து போறா. அதுக்கப்புறமா அந்த லேடிட்ட இருந்து தேவையான எல்லாத்தையும் எடுத்துட்டு ஒரு கிடங்க தோண்டி அந்த லேடியை புதைக்கிறான். புதைச்ச கொஞ்ச நேரத்தாலேயே ஒரு காட்டு நாய் வந்து அந்த உடம்ப தோண்டி வெளியே எடுக்குது. வேகமா போய் அந்த நாயை திரத்தி விட்டுட்டு அந்த லேடியோட உடம்புல ஒரு கைத்த கட்டி தர தரன்னு இழுத்துட்டு கொஞ்சம் தூரமா வந்து நெருப்பு வச்சு அந்த உடம்பை எரிக்கிறான். அதை பார்த்த நம்ம ஹீரோ ரொம்பவே கஷ்டப்படுறான். கொலை பண்ற அளவு வந்துட்டோமே அப்படின்னு சொல்லி இப்ப அப்படியே கட் பண்ணா காலம் விடியுது. நம்ம ஹீரோ தூங்கிட்டு இருக்கும் போது கீத்துக்கிட்ட இருந்து போன் கோல், நான் ஜேசிபி எடுத்துட்டு வந்துட்டு இருக்கேன், ஜேசிபியை வச்சு இழுத்துட்டு வரதால என்னால ஸ்லோவா தான் வர முடியும் அப்படின்னு சொன்னதும் நம்ம ஹீரோ வந்து அலாரம் வச்சிடறான். என்னால எவ்வளவு சீக்கிரம் வர முடியுமோ அவ்வளவு சீக்கிரமா வரேன், தங்கத்தை விட்டு மட்டும் போயிடாத, உனக்கு எதுவும் ஹெல்ப் பண்ணா இந்த நம்பருக்கு கால் பண்ண அப்படின்னு கீத்து வந்து சொல்லிட்டு இருக்கும் போது அந்த வழியா ஒரு வெஹிக்கிள் ஒண்ணு போயிட்டு இருக்கு. நம்ம ஹீரோ வந்து எப்படியாச்சும் அந்த வெஹிக்கிள் ஏறி போயிடுவோம் அப்படின்னு தங்கத்தை எடுத்துட்டு வெளியே வரான். ஆனா திடீர்னு மனசு மாறிடுறான். அப்படியே அந்த கேம்புக்கு பின்னாடி ஒழிஞ்சிக்கிறான். அதுக்கப்புறமா நெருப்பு மூட்டை விறகெல்லாம் எடுத்துட்டு இருக்கும் போது காத்து கொஞ்சம் பலமா
அடிக்குது. என்னன்னு பார்த்தா மணல் புயல். எடுத்த பிறகு என் கீழே போட்டுட்டு கேம்புக்கு தான் ஓடி வரான். அதை அடிக்கிற காத்துக்கு தகரெல்லாம் ஒவ்வொரு பக்கமா பிச்சுக்கிட்டு போகுது. அங்கிருந்து அப்படியே தப்பிச்சு வெளியே ஓடி வந்துட்டு இருக்கும்போது அப்படியே கட் பண்ணா இப்ப மணல் புயலெல்லாம் போயிடுச்சு. நம்ம ஹீரோ எங்கன்னு பார்த்தா ஒரு கூரான கம்பு வயிற்றுல குத்துன நிலைமையில தவண்டு தவண்டு இந்த நிலைமையில கூட அந்த தங்கத்தை தேடிதான் வரான். தங்கத்து மேல கையை வச்சுட்டு அப்படியே வழியில படுத்து கிடக்கான். இப்ப அந்த கட்டையை அப்படியே புடிங்கி எடுக்கிறான். ஒரு பேணி மூடிய ஹீட் பண்ணி ரத்தம் போறதை நிப்பாட்டுறான். அதுக்கப்புறமா அப்படியே மயங்கி விழுந்துடுறான். கொஞ்ச நேரத்தால கண்முழிச்சு பார்த்தா அந்த செத்துப்போன லெடி மாதிரி இருக்கு. திடீர்னு இல்யூசன்ஸ் மாதிரியில நம்ம ஹீரோக்கு வந்து போகுது. இப்படி இருக்கும்போது திடீர்னு ஹீத்துக்கிட்ட இருந்து போன் கால். தவண்டு தவண்டு போய் போன் எடுத்து நடந்த எல்லாத்தையும் சொல்றான். இந்த மாதிரி எல்லா இடத்துலயும் அவதானுக்கு தெரியல அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது உனக்கு பசிக்குது அப்படின்னு ஒரு குரல். யாருன்னு திரும்பி பார்த்தா செத்து போன அந்த லேடி மாதிரியே இருக்கிற இன்னொருத்தங்க, அதே இனத்தை சேர்ந்தவங்க. உனக்கு எதுவும் சாப்பிட வேணுமா அப்படின்னு அந்த லேடி கேட்கும்போது எனக்கு எதுவும் வேணாம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இதோ பாரு தம்பி, அந்த பக்கமா போனா வாட்டர் ஹோல் இருக்கு, நான் அங்கதான் போறேன். இப்படி இருந்தா நீ செத்துருவ, நீ வாரியா அப்படின்னு கேட்கும்போது நம்ம ஹீரோ வந்து இங்கிருந்து போ அப்படின்னு சொல்லி கத்தி விட்டுறான். இப்ப அந்த லேடி என்ன சொல்றாங்கன்னா, இந்த பக்கமா என்னோட தங்கச்சி வந்தா, அவளை நீ பாத்தியா அப்படின்னு கேட்கும்போது இவங்க யாருன்னு பார்த்தா அந்த செத்து போன லேடியோட அக்காக்காரி தான் இவங்க. மறுபடியும் பயங்கரமா கத்தி விட்டுறான். இவங்க ரெண்டு பேருமே பேசிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ வந்து அந்த லேடியை எரிச்சதுக்கு அப்புறமா மறுபடியும் கிடங்கு கண்டி பதிச்சு விட்டுருப்பான். இவங்க ரெண்டு பேருமே இப்படி பேசிட்டு இருக்கும்போது இதுக்கு நடுவுல அந்த காட்டு நாயங்க வந்து அந்த லேடியோட உடம்ப தோண்டிட்டு இருக்கிற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. அதுக்கப்புறமா அவங்களும் அங்கிருந்து கிளம்புறாங்க. அவங்க போன கொஞ்ச நேரத்தால நம்ம ஹீரோ தூக்கத்துல இருந்து கண்முழிச்சு பார்த்தா சுத்தி வேற யாரும் நெருப்பை முட்டி வச்சிருக்காங்க. யாரா இருக்குன்னு பார்த்தா கொஞ்சம் முன்னாடி வந்த அந்த லேடி தான். காட்டு நாயங்க நம்ம ஹீரோவை நெருங்கிட கூடாதுன்னு பாவம் பார்த்து நெருப்பை மூட்டி வச்சுட்டு போயிருப்பாங்க. இப்ப மறுபடியும் கீத்துக்கிட்ட இருந்து கோல், நான் ரொம்பவே பக்கத்துல வந்துட்டேன், அந்த ஸ்மோக் நீதானே அப்படின்னு கீத்து கேட்கும்போது இப்பதான் நம்ம ஹீரோக்கு உயிரே வருது. அது நான் தான், கொஞ்சம் வேகமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கமா திரும்பினா காட்டு நாயங்க நம்ம ஹீரோவை சுத்து போட்டுடுங்க. நம்ம ஹீரோவால எந்திரிக்க கூட முடியாது. போன்ல கீத்துக்கிட்ட கத்துறான் கொஞ்சம் வேகமாவா அப்படின்னு. ஆனா இப்ப கீத்துக்கிட்ட இருந்து பதிலே இல்லை. என்னன்னு பார்த்தா இப்பதான் ஒரு பங்கமான ட்விஸ்ட். கீத்து வந்து எப்பவோ ஜேசிபி எல்லாம் எடுத்துட்டு வந்துட்டு இருப்பான். ஆனா நம்ம ஹீரோ செத்ததுக்கு அப்புறமா போனா மொத்த தங்கத்தையும் சொந்தமா கீக்கலாம் அப்படிங்கிற ஒன்னு அப்பாசையில கொஞ்சம் தூரமா ஒரு இடத்துல உட்காந்துருந்து டெலஸ்கோப் வழியா எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கான். இதை புரிஞ்சுக்கிட்டு நம்ம ஹீரோ பச்சை பச்சையா கண்ட கண்ட மாதிரி கீத்துவை பேசுறான். இப்படி இருக்க இந்த காட்டு நாங்க வேற நாலா பக்கமும் ரவுண்டு கட்டி நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண பாக்குது. நம்ம ஹீரோவால எதுவுமே பண்ண முடியல. நம்ம ஹீரோவோட கதறல் சத்தத்தை கீத்து வந்து ரசிச்சு கேட்டுட்டு இருக்கான். ஒரு கட்டத்துக்கு அப்புறமா இந்த காம்பவுண்ட்ல வேலை இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு நோட்டீஸை நம்ம ஹீரோ வச்சிட்டு இருந்திருப்பான்ல, அந்த நோட்டீஸை திரும்பி பார்த்தபடியே நம்ம ஹீரோ அப்படியே பரிதாபமா செத்து போறான். அதுக்கப்புறமா வண்டியை எடுத்துட்டு தங்க இருக்கிற இடத்துக்கு கீத்து வரான். செத்து போன நம்ம ஹீரோவை பார்த்துட்டு அப்படியே அந்த தங்கத்தையும் பாக்குறான். இப்ப எல்லா தங்கமும் கீத்துக்கு தான் சொந்தமாக போகுது அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருந்தா தூரத்துல இருந்து ஒரு அம்பு வந்து கீத்தோட நெஞ்சிலேயே குத்துது. கீத்தும் அதுலேயே துடி துடிச்சு செத்து போறான். அப்படி இந்த இடத்துல கட் பண்ணி இந்த படத்தை முடிக்கிறாங்க. அந்த அம்பை விட்டது யாருன்னு நமக்கு கடைசி வரைக்கும் காட்டவே இல்லை. அந்த அம்பை யாரை விட்டுருப்பான்னு நீங்க கெஸ் பண்ணா மறக்காம கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க.